ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. அக்ஷய திருதேய் நாளில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதன் பலன்கள் பெருகிக் கொண்டே செல்லும் என்பது நம்பிக்கை. அதோடு இந்த நாளில் துவங்கப்படும் காரியங்கள் வெற்றிகரமாக முடியும் என்பது ஐதீகம். இந்த நாளில் புது வீடு கிரகப்பிரவேசம் செய்வதற்கும் புதிய தொழில் துவங்குவதற்கும் எந்த நேரத்தில் செய்தால் அதிர்ஷ்டம் லாபம் பெருகும் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆண்டு அக்ஷய திருதியை மிகவும் சிறப்பான நாள் என்பதால் இந்த நாளை தவற விடக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. அக்ஷய திருதியை என்பது அனைத்து விதமான சுப காரியங்களையும் செய்வதற்கு ஏற்ற மங்களகரமான நாளாக இந்து சாஸ்திரங்களில் குறிப்பிடப்படுகிறது. வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாத வளர்பிறையில் வரும் திருதியை நட்சத்திரத்தை அக்ஷய திருதியை நாளாக கருதி கொண்டாடப்படுவதுண்டு. பொதுவாக இந்துக்களின் எந்த சுப காரியமாக இருந்தாலும் நல்ல நேரம் பார்த்துதான் துவங்குவார்கள். ஆனால் அக்ஷய திருதியை நாள் முழுவதுமே மங்களகரமான நாள் என்பதால் இந்த நாளில் எந்த காரியத்தை துவங்குவதற்கும் நல்ல நேரமே பார்க்க வேண்டியதில்லை. இந்த ஆண்டு அக்ஷய திருதியை மே 10 வெள்ளிக்கிழமை வருகிறது. வெள்ளிக்கிழமை என்பது செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியை வழிபட ஏற்ற நாளாகும். அதனால் அக்ஷய திருதியை அன்று செல்வத்தை தரும் மகாலட்சுமியையும் குபேரனையும் ஞானம் மற்றும் காரியங்கள் தடையின்றி நடப்பதற்கு ஏற்ற கடவுளான விநாயக பெருமானையும் வழிபடுவது மிக சிறப்பானதாகும். வெள்ளிக்கிழமை மட்டுமன்றி ரோஹிணி நட்சத்திரமும் இணைந்து வரும் அற்புதமான நாளாக இந்த ஆண்டு அக்ஷய திருதியை அமைந்துள்ளது. இந்த அற்புதமான நாளில் வீடு குடியேறுதல், புதிய தொழில் துவங்குதல், புதிய சொத்துக்கள் அல்லது தங்கம் வெள்ளி பொருட்கள் வாங்குவது மங்களகரமான நாளாகும். அக்ஷய திருதியை அன்று வீடு கிரகப்பிரவேசம் செய்வது மிகவும் விசேஷமானதாகும். இது அதிர்ஷ்டத்துடன் மகாலட்சுமியின் அருளையும் முழுமையாக பெற்றுத்தரும் என கருதப்படுகிறது. அக்ஷய திருதியை நாள் முழுவதும் மங்களகரமாக இருந்தாலும் பூஜைக்கு உரிய முகூர்த்த நேரத்தில் வீட்டில் கிரகப்பிரவேசம் செய்வதும் புதிய தொழில் துவங்குவதும் மிகவும் உயர்வான பலன்களை தரும். இந்த வகையில் அக்ஷய திருதியை அன்று வீடு குடியேறுவதற்கு ஏற்ற நேரமாக காலை 5:33 முதல் பகல் 12:18 வரையிலான நேரம் குறிப்பிடப்படுகிறது. வெள்ளிக்கிழமை காலை 10:30 முதல் 12 வரையிலான நேரம் ராகு காலமாக இருந்தாலும் அதை பற்றி கவலை கொள்ள தேவையில்லை. இந்த 6:44 மிகவும் மங்களகரமானது என்பதால் இந்த நேரத்தில் பூஜை செய்வது மிகவும் சிறப்பானதாகும். இந்த நாளில் சந்திரன் ரிஷப ராசியில் இருப்பது மற்றும் ஒரு சிறப்பான விஷயமாகும். இதனால் புதிய விஷயங்கள் துவங்குபவர்களை அல்லது வாங்குபவர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.